ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை ஸ்ருதி ஹாசன் ரீசெண்டான ஒரு யூடியூப் இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க, வேறு வழி இல்லாமல் அந்த நடிகரோட அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து வைரலாக. ஸோ தமிழ் சினிமாவில் வந்து நடிகர்கள் அஜித், தனுஷ், விஜய் அப்படின்னு சொல்லி பல முன்னணி நடிகர்களோட ஜோடி போட்டு நடிச்சிருந்தார் நடிகர் ஸ்ருதி ஹாசன். ஸோ தற்போது பிரபல பாடகர் சாந்தனு ஹரிக்கா அப்படின்றவரை வந்து காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து அவருடைய மூணாவது காதலர் ஆவார். ஸோ இவருடைய லிவிங் டுகெதரில் வந்து மும்பையில் ஒரு தனி வீட்டில் வந்து இருந்துகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அவ்வப்போது இவங்க ரெண்டு பேரும் ஏற்படக்கூடிய, இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரொமான்ஸ் காட்சிகள் எல்லாமே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து வீடியோவாக எடுத்துகிட்டு அப்பப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவார். ஸோ இந்த நிலையில் வந்து இவர் நடிகர் சிரஞ்சீவி மற்றும் வீரசிம்ம ரெட்டி படத்தில் பாலியாவுக்கு அவருடைய ஜோடியாக நடிச்சிருந்தார். ஸோ நடிகர் பாலியாவுக்கு கமலஹாசன் வயசு, அதாவது அவருடைய அப்பா வயசு நடிகருடன் வந்து படுசூடான ரொமான்டிக் காட்சிகளில் வந்து நடித்து மிகப்பெரிய வந்து பரபரப்பை கிளப்பியிருந்தார். ஸோ நடிகை ஸ்ருதி ஹாசன் மேலும் இந்த படத்தின் ஒரு பாடலில் ஸ்லீவ்லெஸ் உடைய போட்டுட்டு வந்து பயங்கர டிரான்ஸ்பரண்டான ஒரு சேலையை கட்டிட்டு வந்து பயங்கரமாக ஒரு கவர்ச்சிகரமான ஆட்டத்தை வந்து போட்டிருப்பார். ஸோ இதனால் வந்து பதில் அவங்ககிட்ட வந்து இதுக்கான பதில் கேட்டப்போ, ஸோ இதனை குறிப்பிட்டு பேசிய ஸ்ருதி ஹாசன், அது மிகவும் வந்து குளிர் பிரதேசம், அந்த ரொம்ப குளிரான ஒரு இடத்துல வந்து படப்பிடிப்பு வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேலும் வேறு வழி இல்லாமல் தான் அந்த மாதிரி ஆடைகள், குறைவான ஆடைகளை போட்டு நடிச்சிட்டு இருந்தேன், அட்ஜஸ்ட் பண்ணி நடிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னார். ஸோ இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி இவருடைய உங்கள் அப்பா வயசு நடிகரோடு சேர்ந்து நடிச்சிக்கக்கூடியதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஸோ அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் இப்போ வந்து பெருசாக இல்லை, அந்த பட வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த பதில் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ சுத்தமாக பட வாய்ப்பு இல்லாமல் போனதால் அவருக்கு வந்து எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் ஓகே. ஸோ சினிமாவில் நடிக்கணும், அதாவது ஹீரோயினாக நடிக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருந்துச்சு. ஸோ அதன் மூலமாக வந்து நிறைய பட வாய்ப்புகள் மறுபடியும் மறுபடியும் ரசிகர்கள் தன்னை பார்த்தா இன்னொரு பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவர் வந்து இவங்க ரெண்டு பேர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி நடிச்சிருந்தார். ஸோ மேலும் இவருக்கு அடுத்த பட வாய்ப்புகள் கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு நான் சொன்னோம். ஸோ அடுத்தடுத்து இன்னும் வந்து சரத்குமார் அப்படின்னு போகிற சீனியர் ஆக்டர்ஸ் கூட மட்டும்தான் அவருக்கு ஜோடி பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரத்தில் பேசுகிறாங்க. ஸோ அவர் காட்டிய கவர்ச்சி, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.